முடியாத விஷயம். அது என்னன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் முழுக்கவே ஓ பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடையே அவங்க ஏடிஎம்கே கட்சிக்குள்ளேயே அதிகார போர் நடந்துட்டு வந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். எடப்பாடி பழனிசாமி தான் அடுத்த முதல்வர் வேட்பாளர்னு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி உட்பட சில அமைச்சர்கள் சொல்ல, அதை ஒட்டி தான் பன்னீர்செல்வத்துக்கும் எடப்பாடிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஆரம்பிச்சுது. இதையடுத்து தான் ஓபிஎஸோட வீட்டுக்கு அமைச்சர்கள் பலரும் ராத்திரி பகல்னு போய் பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியாக அக்டோபர் 7ஆம் தேதி முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான்னு ஓபிஎஸ்ஏ அறிவிச்சாரு. இதன் மூலமாக அவங்களுக்குள்ள இருந்த கசப்புகள் நீங்கிடுச்சுன்னு அதிமுகவில் பேசிக்கிட்டாலும் அன்னைக்கு பத்த வச்ச தீ இன்னும் எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. டிசம்பர் 3ஆம் தேதி ரஜினி கட்சி ஆரம்பிக்க போவதா அறிவித்த உடனே தேனியில் பத்திரிகையாளரை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம், ரஜினி கட்சி ஆரம்பித்தது வரவேற்கத்தக்கது, ரஜினி கூட அதிமுக கூட்டணி வச்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு அன்னைக்கு அவர் சொன்னது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திச்சு. உடனே இது பன்னீர்செல்வத்தோட தனிப்பட்ட கருத்து தான்னு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அடியாக மறுத்துட்டாரு. ஒரு சில நாள் கழித்து ஒரு ஃபங்க்ஷனில் பேசிய ஓ பன்னீர்செல்வம், ஆட்சியில் 2.5 வருஷம் ஆணுக்கும் 2.5 வருஷம் பெண்ணுக்கும் கொடுக்கலாம்னு பேசியது ஒருவேளை இன்னும் கொஞ்ச நாளில் வெளியே வர இருக்க சசிகலாவை மனசில் வச்சு பேசுகிறாரோன்னு அதிமுக கட்சியினர் உள்ளேயே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. இதே போல தான் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை டிசம்பர் 19ஆம் தேதி சேலம் மாவட்டம் நங்கவள்ளி சென்றாய பெருமாள் கோவிலிருந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதிமுக சார்பில் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி தான் அறிவிச்சிட்ட பிறகு யார்கிட்டையும் கலந்துக்காம தன்னுடைய ராசி பலனுக்காக இப்படி தன்னிச்சையா தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சது ஓ பன்னீர்செல்வத்துக்கு ரொம்பவே அதிருப்தியை ஏற்படுத்திச்சு. இதனாலேயே அன்னைக்கு தேனி மாவட்டத்தில் அவர் கலந்துட்டு இருந்த ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கே போயிட்டார். இந்த நிலையில தான் அதிமுக சார்பில் கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் ஒன்று கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி நந்தபக்கம் வர்த்தக மையத்தில் நடந்துச்சு. இது முடிஞ்ச பிறகு ராத்திரி 8:30 மேலே அதிமுக தலைமை கழகத்தில் கேபி முனுசாமி, வைத்தியலிங்கம், எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம்னு முக்கிய நிர்வாகிகள் மட்டும் வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அதிமுக பொதுக்குழு தேர்தல் ஆணையத்தோட விதிப்படி நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அதை பற்றி ஆலோசிக்க தான் இந்த கூட்டம் கூடிச்சு. இந்த ஆலோசனை கூட்டத்தெல்லாம் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓ பன்னீர்செல்வத்துக்கும் மீண்டும் மோதல் ஆரம்பிச்சுது. நான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர், என்கிட்ட கலந்துக்காமலோ இல்லை கட்சி கூட ஆலோசனை செய்யாமலோ முதல்வரோட பிரச்சார தேதி முடிவெடுக்கப்படலாமான்னு ஓபிஎஸ் கேட்டார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான முடிவுகள் எல்லாமே என்கிட்ட கலந்துக்காமலே எடுக்கப்படுதுன்னு அவரோட வருத்தத்தையும் தெரிவித்தார். அதற்கு கேபி முனுசாமி, அண்ணே ராசி பலனுக்காக தான் அங்கேருந்து பிரச்சாரத்தை அவர் ஆரம்பித்தார், அதுக்காக நீங்கள் ஒன்றும் கோச்சிக்காதீங்க, நீங்களும் தான் தேனி மாவட்டத்திலேருந்தே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்கலாம்ல, ரஜினி கூட கூட்டணி, பெண்களுக்கும் 2.5 வருஷம் ஆட்சியில் இடம் கொடுக்கணும் அப்படின்லாம் நீங்கள் சொன்னது எந்த அடிப்படையில்னு சொல்லுங்கள். கட்சியாக தனிநபரான்னு நிலைமை வந்தால் கட்சி தான்னு நிற்கிற நீங்கள் எங்கே, இன்னும் கட்சியே தொடங்காத ரஜினி கூட கூட்டணின்னு சொன்னீங்களே அதெல்லாம் எப்படி? எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளரை அறிவிச்சுட்டு எந்த அடிப்படையில் பெண்களுக்கும் பங்கு தரணும்னு சொன்னீங்க? நீங்கள் தான் எல்லாருக்கும் வழிகாட்டணும், நீங்களே இப்படி அறிவுரை சொல்கிற மாதிரி நடந்துக்காதீங்க அப்படின்னு கேபி முனுசாமியும் வைத்தியலிங்கமும் மாறி மாறி ஓபிஎஸ்ஐ கேள்வி கேட்டாங்க. இதற்கு பிறகுதான் கன்னியாகுமரி அருமனை கிறிஸ்மஸ் விழா மேடையில் ஓ பன்னீர்செல்வத்தோட படம் புறக்கணிக்கப்பட்டுச்சு. இதை கண்டித்து தான் ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவாளரான கிழக்கு மாவட்ட செயலாளர் அசோகன் அந்த விழாலே கலந்துக்காமல் போயிட்டாரு. அடுத்த நாளான டிசம்பர் 23ஆம் தேதி அமைச்சர் ராஜலட்சுமியோட இல்லத்து நிகழ்ச்சியில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஓ பன்னீர்செல்வம் அந்த நிகழ்ச்சியில் கலந்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பன்னீர்செல்வத்துக்காக வெயிட் பண்ண முதல்வர் ரொம்பவே கோபமாக போயிட்டாருன்னு அங்கே பேசிக்கிட்டாங்க. இப்படி தான் அதிமுகவோட ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வத்துக்கும் இணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமிக்கும் யுத்தம் தொடர்ந்துட்டே வருது. அதிமுகவோட பொதுக்குழுல தன்னுடைய மொத்த பலத்தையும் காட்டலான்னு எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டாரு. பொதுக்குழு அன்றைக்கோ இல்லை அடுத்த நாளோ மீண்டும் அதிமுகவில் பல சர்ச்சைகள் உருவாகலான்னு அதிமுக வட்டாரத்தில் பேசிக்கிட்டு வராங்க. இப்படி தான் இந்த மெசேஜ் சொல்லிச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மின்னம்பலம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.